சிறப்பானதொரு பள்ளியில் சிறப்பான ஆண்டு விழாவில் கலந்து கொள்ளும் வாய்ப்பு கிடைத்தமைக்காக பெருமை கொள்கிறேன். இந்த இனிய விழாவினை இங்கே அரங்கேற்றியிருக்கும் பள்ளியினுடைய தலைமை ஆசிரியர், முன்னாள் மாணவர்கள், பெற்றோர்கள், எஸ்எம்சி ஆசிரியர்கள் மற்றும் குழந்தைகள் அனைவருக்கும் என்னுடைய மாலை வணக்கத்தை உரித்தாக்கிக் கொள்கிறேன். ஒருமைக்கண் தான் கற்ற கல்வி எளிமையும் ஏமாப்புடைத்து என்று திருவள்ளுவர் கூறியிருக்கிறார். நாம ஒரு பிறவியில் கற்கக்கூடிய கல்வியானது ஏழு பிறவியிலும் நமக்கு கூட வந்து பயனளிக்கும். அதற்கு எடுத்துக்காட்டாக திகழ்வது இந்த சிறப்பு வாய்ந்த பள்ளி. இந்த பள்ளியின் சிறப்பம்சங்கள் அப்படின்னு சொல்ல போனால் எல்லா விஷயங்களுமே சிறப்பம்சம்தான். ஒரு சிறப்பான தலைமையாசிரியர், நன்கு பாடம் சொல்லிக் கொடுக்கக்கூடிய ஆசிரியர்கள், நல்லா படிக்கக்கூடிய குழந்தைகள், நல்ல எஸ்எம்சி பெற்றோர்கள், எல்லாத்துக்கும் முத்தாய்ப்பா முன்னாள் மாணவர்கள். இந்த பள்ளிக்கு முன்னாள் மாணவர்கள் நிறைய செய்கிறாங்க. நான் ஒரு வாட்டி விசிட் வந்திருக்கும் போது இந்த பள்ளிக்கூடத்தில் இடமே பத்தலையே, ஹைஸ்கூலில் நிறைய இடம் இருக்குது, அங்கே போய் ஒரு நபார்ட் பில்டிங் வாங்கி ஒரு நல்லா கீழே மேலேயுமா கிளாஸ் ரூம்ஸ் கட்டி நம்ம ஸ்கூலை நல்லா கொண்டு வந்துடலாம் அப்படின்னு எங்கள் ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுற சங்கர் சார்கிட்ட போய் சொன்னேன். அவர் இந்த பள்ளிக்கூடத்தின் முன்னாள் மாணவர், அவரை பற்றி நான் அப்புறமா சொல்கிறேன். உடனே சொன்னார், நான் படித்த பள்ளிக்கூடம் மேடம், நான் படிக்கும்போது இங்கே 250 மாணவர்கள் படித்தார்கள், அப்போ அவ்வளோ பேருக்கு இடம் பத்துச்சு, இப்போ 120 பிள்ளைங்களுக்கு இடம் பத்தலையா அப்படிங்கிற மாதிரி சார் கேட்டாங்க. இன்னொரு விஷயம், இங்கே படிக்கக்கூடிய குழந்தைகள் எல்லாம் இந்த லொக்கேஷன்லேருந்து வர்றாங்க, அதனால இங்கே பள்ளிக்கூடம் இருந்தால் தான் சிறப்பாக இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. இந்த பள்ளிக்கூடமானது நல்ல ஒரு அறிஞர்களையும் வல்லுநர்களையும் உருவாக்கி இருக்கக்கூடிய ஒரு சிறந்த பள்ளி. எடுத்துக்காட்டு எங்கள் ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுற சங்கர் சார் தான், சங்கர நாராயண பிள்ளை. சாருக்கு இன்னொரு பேர் இருக்குல்ல, செந்தில்னு சொல்லுவாங்களாம். அப்போ இந்த சார் வந்து எங்கள் ஆஃபீஸில் அவரோட பர்ஃபார்மன்ஸ், நம்ம எந்த ஒர்க்கையும் அவர்கிட்ட சொல்லி நீங்கள் செய்யுங்கன்னு நம்ம சொல்லவே வேண்டியதில்லை, எல்லா ஒர்க்கையும் முடிச்சு கொண்டு வந்து என் டேபிளில் வச்சிருவார். அதே மாதிரி அந்த ஒர்க்கை முடிக்க முடியாட்டி லீவு நாளில் நாங்கள்லாம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருப்போம், அவர் ஆஃபீஸை திறந்து அந்த ஒர்க்கையெல்லாம் முடித்து திங்கக்கிழமை வரும்போது எல்லாமே டேபிள் மேலே வைக்கிற அளவுக்கு ஒரு கடமையில் கண்ணியமாக இருக்கக்கூடிய ஒரு சிறந்த ஒரு அலுவலர். அது மாதிரி தான் அந்த அந்த காரணமே இந்த பள்ளிக்கூடம். அவருக்கு ஒரு நல்ல ஒரு தொடக்க கல்வி அப்படிங்கிறது எல்லாருடைய வாழ்வையிலும் சிறப்பான ஒரு இடத்துல இருந்தால் தான் அவருடைய வாழ்க்கை நல்லாயிருக்கும். அவர் தொடக்க கல்வியை இங்கே எடுத்ததுனால அவர் ஒரு நல்ல ஒரு ஒபீடியண்டாக சின்சியராக ஒர்க் பண்ணுற ஒரு நல்ல சாரை உருவாக்கியிருக்கு. இதை நான் எடுத்துக்காட்டு தான் இவரை சொன்னேன். இன்னும் நிறைய, இன்னும் பெரிய பெரிய பதவிகளில் இருக்கக்கூடியவங்களையும் இந்த பள்ளிக்கூடம் உருவாக்கி இருக்கு, இன்னும் உருவாக்கும். ஏன்னா இங்கே பெர்ஃபார்ம் பண்ண குழந்தைகளை பார்க்கும்போது இந்த குழந்தைகளுக்கு ரொம்ப நாள் ப்ராக்டிஸ் எல்லாம் பண்ணலை. 10ஆம் தேதிக்குள்ள ஆண்டு விழா வைக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு குறுகிய காலத்தில், ஒரு வாரத்துக்கு முன்னாடி தான் எங்களுக்கு மெயில் வந்துச்சு, நாங்கள் உடனே குரூப்பில் போட்டு விட்டோம். அதுக்கப்புறம் ஒரு குறுகிய காலத்தில் ஏற்பாடு பண்ணி மிகச்சிறப்பாக குழந்தைங்க டான்ஸ் ஆடக்கூடிய அளவில், ட்ராமா பண்ணக்கூடிய அளவில் உருவாக்கியிருக்காங்க. அப்படின்னா இந்த பள்ளிக்கூடம் ஒரு சிறந்த பள்ளிக்கூடம் என்பதில் துளியும் ஐயமில்லை, அப்படிதானே? அதே மாதிரி அரசு பள்ளிகளை எடுத்துக்கிட்டா, இப்போ எல்லா ஸ்கூல்லையுமே எண்ணும் எழுத்தும் அப்படிங்கிற ஒரு ஸ்கீம் தான் நடைமுறையில் கற்றல் கல்வி கற்பிக்க ஒரு சிறந்த ஒரு திட்டமாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது. ஏன்னா கொரோனா காலத்தில் விடுபட்ட கல்வியை குழந்தைகளுக்கு கொடுக்க வேண்டும் என்பதற்காக இந்த எண்ணும் எழுத்தும் திட்டம் உருவாக்கப்பட்டது. இந்த எண்ணும் எழுத்தும் திட்டத்தை சிறப்பாக செயல்படுத்தக்கூடிய ஆசிரியர்கள் இந்த பள்ளிக்கூடத்தில் உள்ள 3 ஆசிரியர்களுமே, நான் விசிட் வந்தாலே அவங்க கிளாஸில் தான் பாடம் நடத்திக்கிட்டு இருப்பாங்க. எல்லா குழந்தைகளையும் ரவுண்டு கட்டி, இடமே பத்தலை, ஆனால் குழந்தைங்களை ரவுண்டாக உட்கார வச்சுட்டு அதுக்கு நடுவில் இந்த ஆசிரியர் உட்காந்து பாடம் சொல்லி கொடுத்துக்கிட்டு இருப்பாங்க. இன்னும் இந்த நிறைய இட வசதி, அந்த குழந்தைகளுக்கு செயல்பாடுகள் செய்ய இடமே இல்லை. இப்போது உள்ள கல்வி முறை எப்படி இருக்குன்னா, அந்த காலத்தில் நம்மெல்லாம் ஸ்கூலில் படிக்கும்போது இங்கே கரும்பலகைக்கு கிட்ட ஆசிரியர் நிற்பார், நம்மெல்லாம் அங்கே ஆப்போசிட்டில் இருப்போம், ஆசிரியர் இங்கே பாடம் சொல்லி கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க, நம்ம காதால் கேட்டு அதை மூளையில் கொண்டு போய் அதை அப்படியே நம்ம படிச்சுக்கிட்டு இருந்தோம். ஆனால் இப்போ கல்வி முறை அப்படி இல்லை, ஃபுல்லாமே எல்லா பாடத்திட்டத்தையுமே செயல்பாடுகள் மூலமாக தான் குழந்தைகள் கற்றுக்கிட்டு இருக்காங்க. அப்போ குழந்தைகள் எல்லாருமே இங்கே இருப்பாங்க, ஆசிரியர் அங்கே இருந்து இந்த குழந்தைகள் செய்கிறத கவனிப்பாங்க.
அப்ப குழந்தைகளை ஒவ்வொரு குழந்தையையும் மேடை ஏற்றக்கூடிய அளவுக்கு குழந்தைகள் வந்து செயல்பாடுகளை செய்து தானாக கற்கக்கூடிய அளவுக்கு ஒரு மிகச்சிறந்த திட்டம் தான் இப்ப நடைமுறையில இருக்கு. இதுல படிச்சுட்டு வர்ற குழந்தைங்க முதல் வகுப்பை முடிக்கும் போதே சரளமாக நியூஸ் பேப்பர் படிப்பாங்க. அடுத்தது ஃபிஃப்த் முடிச்சுட்டு போகும்போது நல்ல எக்ஸாம்ஸ் எல்லாம் ஃபேஸ் பண்ணக்கூடிய அளவுக்கு எட்டாம் வகுப்புல என்எம்எம்எஸ் தேர்வு அதே மாதிரி டிஎன்பிஎஸ்சி குரூப் எக்ஸாம்ஸ் இவற்றையெல்லாம் ஃபேஸ் பண்ணக்கூடிய அளவுக்கு ஒரு வல்லுநர்களாக குழந்தைகள் வெளியில வர்றாங்க. அந்த அளவுக்கு கல்வி முறை மாற்றப்பட்டுள்ளது. ஆசிரியர்களுக்கு பாடத்திட்டங்கள் வரையறுத்து கொடுக்கப்பட்டுள்ளது. மாணவர்களுக்கு ஒர்க் புக் மூலமா பயிற்சிகள் அதிகமாக கொடுக்கப்படுகிறது. அலுவலர்களுக்கு பயிற்சி பார்வை பள்ளி பார்வை ஆப் அப்படிங்கிற ஒரு ஆப் மூலமா பள்ளிகளை ஆய்வு செய்து மதிப்பிட்டு அந்த பள்ளிகளை ஆய்வு செய்த விபரம் உடனுக்குடனே சென்னையிலிருந்து கவனிக்கக்கூடிய அளவுக்கு ஒவ்வொரு விஷயமும் முன்னேறி கொண்டே இருக்கிறது. இவற்றிற்கெல்லாம் முத்தாய்ப்பாக தற்போது அனைத்து பள்ளிகளிலும் இன்டர்நெட் கனெக்ஷன் கொடுத்து எல்லா தொடக்க பள்ளிகளுக்கும் ஸ்மார்ட் கிளாஸும் எல்லா நடுநிலை பள்ளிகளுக்கும் ஹைடெக் லேபும் கொடுக்க போறாங்க. அதற்கான முன்னோடியா இன்டர்நெட் கனெக்ஷன் எல்லா ஸ்கூலுக்கும் கொடுத்து முடிச்சாச்சு. இனிமே இந்த லீவ்ல மே மாசத்துல எல்லா ஸ்கூலுக்கும் கம்ப்யூட்டர் பிரிண்டர் ப்ரொஜெக்டர் எல்லாமே வரப்போகுது. இனிமே குழந்தைகளினுடைய எக்ஸாம் எல்லாம் கம்ப்யூட்டர்ல தான் நடக்கும். அந்த குழந்தைங்க கம்ப்யூட்டர்ல போய் இருந்து அதுல உள்ள க்வெஸ்சன்ஸ்க்கு ஆன்சர் பண்ணிட்டு வந்துருவாங்க. அந்த அளவு உடனுக்குடன் இந்த உங்க குழந்தைகளோட பெர்ஃபார்மன்ஸ் எல்லாம் சென்னையில இருந்து அவங்க கவனிக்கக்கூடிய அளவுக்கு எல்லாம் கொண்டு வந்து நம்ம அரசு பள்ளிகளினுடைய செயல்பாடுகள் மிகச்சிறந்த முறையில் முன்னேறி கொண்டிருக்கிறது. அதனால நம்ம குழந்தைகளை எல்லாம் அரசு பள்ளியில் இலவசமாக கிடைக்கக்கூடிய கல்வியை பெற்று பயன்பெறுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். இதுக்கு இதை விட எல்லாருக்கும் காலையில பிரேக்ஃபாஸ்ட் கொடுக்குறாங்க. 5 நாளும் 5 வகையான பிரேக்ஃபாஸ்ட். நம்ம வீட்டில் கொடுத்தா கூட டெய்லி இட்லியோ தோசையோ சுட்டு வச்சிருவோம். அந்த குழந்தைங்க ஆறி போன அந்த இட்லியையும் ஆறி போன தோசையையும் சாப்பிட்டுக்கிட்டு சாப்பிட பிடிக்காட்டி வந்துருவாங்க. ஆனால் இங்கே சுட சுட ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமான காலை உணவு பரிமாறப்படுகிறது. அதே மாதிரி மதியம் சூடா சத்துணவு முட்டையோட வழங்கப்படுகிறது. 2 வேளை சாப்பாடு கொடுத்து மிக அழகான ஒரு கல்வி முறையையும் வகுத்து கொடுத்து மிகச்சிறந்த ஆசிரியர்களையும் நம் பள்ளிகளுக்கு கொடுத்து இனிமே எந்த ஆசிரியரும் பாடம் சொல்லி கொடுக்காமல் இருக்கவே முடியாது. அந்த அளவுக்கு பள்ளி பார்வை ஆப் வந்து ஒவ்வொரு ஆசிரியரோட பர்ஃபார்மன்ஸையும் நம்ம விசிட் பண்ணி அதுல பதிவிடக்கூடிய அளவுக்கு அந்த பள்ளி பார்வை ஆப்ல எல்லா விதமான பிள்ளைங்களோட நோட்டு நோட்டு கரெக்ஷன் டிராயிங் நோட்டு லைப்ரரி புக் அத்தனை விஷயங்களும் அதுக்குள்ள வந்துருது. அதனால எந்த ஆசிரியரும் பாடம் சொல்லி கொடுக்காம இருக்கவே முடியாது. அரசு பள்ளிகளை அந்த அளவுக்கு தரம் உயர்த்தி நம்முடைய அரசு முன்னேற்ற பாதையில் கொண்டு செல்கிறது. நம்ம எல்லா குழந்தைகளையும் அரசு பள்ளியில் தான் படிக்க வைக்கணும். நீட் எக்ஸாம் ஜேஇஇ எக்ஸாம்ல எல்லாம் அரசு பள்ளியில படிச்ச குழந்தைகளுக்கு முன்னுரிமை இருக்கு. எல்லா வாய்ப்புகளையும் பயன்படுத்தி நம்முடைய குழந்தைகள் நம்முடைய முன்னாள் மாணவர்களைப் போல சிறந்து விளங்க வேண்டும் என்று வாழ்த்தி நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.